மிஸ்டர் ஜூ கீப்பர். இந்த படத்தை டைரக்டர் ஜே சுரேஷ் இயக்கியிருக்காரு. அண்ட் முதல் முறையாக குக்கு வித் கோமாளி ஃபேவ் புகழ் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படம் மே 3 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் சூர்யா அண்ட் திசா பட்டணி லீட் ரோலில் நடிக்கிற கங்குவா படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதிகம் பொருள் செலவில் உருவாகிற இந்த படம் 10 languages ரிலீஸ் ஆகுது. ஸோ டைம் ஆக படத்தில் இருந்து ஏதோ ஒரு அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சோஷியல் மீடியாவில் இந்த மாதம் கங்குவா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும்னு ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. பட் அது உண்மை கிடையாது. இப்போதைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. வேறு எந்த அஃபிஷியல் அப்டேட்டும் இப்போதைக்கு இல்லை. நாயகனுக்கு அப்புறம் மணிரத்னம் அண்ட் கமல் இணையிற படம் தக்லை. கமல் இப்போ எலெக்ஷன் கேம்பெயினில் பிஸியாக இருக்கிறதால படத்தோட ஷூட் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இதனால் ஆல்ரெடி படத்தில் கமிட் ஆகியிருந்த துல்கர் சல்மான் அண்ட் ஜெயம் ரவிக்கு இந்த டிலே அவங்களோட ஓன் கமிட்மெண்ட்ஸ் கூட கிளாஷ் ஆகுது. அதனால் ரெண்டு பேருமே படத்திலிருந்து விலகிட்டாங்க. இப்போ துல்கர் சல்மானுக்கு பதில் சிம்பு நடிக்கிறாரு. அண்ட் ஜெயம் ரவிக்கு பதில் அருண் விஜய் நடிக்கிறாருன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ ஜெயம் ரவிக்கு பதில் அரவிந்த் சாமி நடிக்கிறாருன்னு ஒரு நியூஸ் வராது. பட் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் தெரியும். இப்போது பழைய படங்களில் ரீ ரிலீஸ் பண்ணுறது ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் இப்போ இன்னொரு படமும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கு. டைரக்டர் லிங்குசாமி இயக்கி கார்த்தி அண்ட் தமன்னா லீட் ரோலில் நடித்த பையா படம் ரீரிலீஸ் ஆகுது. எஸ், பையா படம் April 11 ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க. துப்பாரிவாளன் 2 விஷால் டைரக்ட் பண்ணுறாரு. இப்போ அதுக்காக மார்ச்சில் லொக்கேஷன் ஹண்ட்காக போயிருந்தார். ஸோ இதுக்காக லண்டன், அசர்பைஜான் அண்ட் மால்டாக்கு போயிருந்தார். ஸோ லொக்கேஷன்லாம் செட் பண்ணிவிட்டு இப்போ சென்னைக்கு வந்துட்டார். இனி ரத்னம் ப்ரொமோஷன் வேலைகளை பார்ப்பார். அநேகமாக May end இருந்து துப்பாரிவாளன் 2 ஷூட் ஸ்டார்ட் ஆகும். ஜவான் படத்துக்கு அப்புறம் அட்லி அல்லு அர்ஜுனை வச்சு படம் பண்ணுறாரு. இப்போது இதில் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறதா தகவல் வந்துச்சு. இப்போ த்ரிஷா இல்லை சமந்தான்னு நியூஸ் வந்திருக்கு. இதில் எது உண்மைங்கிறது April 8 தான் தெரியும். எஸ், April 8 அல்லு அர்ஜுனோட பர்த்டே. ஸோ அன்றைக்கி படத்தை பற்றின அப்டேட் வரும். ஸோ இது போல் பல சினிமா அப்டேட்ஸ்க்கு சினிமா பீச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.